வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகியிருக்கிற தி வீல் ஆஃப் டைம் சீரியஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல் மூணு எபிசோட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய அஞ்சு எபிசோட்ஸும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மூணு எபிசோட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு ஸோ இது எப்படி இருக்க போது அப்படின்ற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த மூணு எபிசோடை வச்சு நாம் இந்த சீரீஸை கணிக்க முடியாது ஸோ முழுசாக எல்லா எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நாம் தனியாக ரிவ்யூ பண்ணலாம் இந்த சீசன் ஒன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சீரியஸ் இப்போது தமிழ் டப்புடிலே வந்து அமேசான் பிரைமில் கிடைக்குது ஸோ யாரெல்லாம் தமிழில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக இந்த சீரியஸை பார்க்கலாம் ஸோ தமிழ் டப்புடில் நான் ஒரு எபிசோட் பார்த்தேன் ஸோ டப்பிங் அப்புடின்றத வந்து உண்மையாலுமே நல்லா பண்ணியிருந்தாங்க பட் அந்த டயலாக்ஸ் ஸோ வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்தது பட் அவங்க பேசுகிற டயலாக்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது எனக்கு ஸோ இந்த சீரிஸோட அடல்ட் கண்டன்ட் பொறுத்தளவுக்கு முதல் எபிசோட்லேயே வந்து ஒரு நியூடிட்டி இருக்குது அண்ட் சம் செக்ஸ்வல் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் இந்த சீரியஸ் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பலகனையும் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சீரியஸோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ட்ராகன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ டிராகன் அப்படின்றது இந்த இடத்துல ரெக்கேகளாக இருக்கும்ல அந்த ட்ராகன் கிடையாது ஒரு மனுஷங்க தான் பட் அவங்களுக்கு அபரிவிதமான சக்தி சக்தி இருக்கும் அவங்க நினச்சா இந்த உலகத்தை அழிக்கவும் செய்யலாம் இந்த உலகத்தை காக்கவும் செய்யலாம் ஸோ அந்த பவரை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒன் பவர்னு சொல்லக்கூடிய இந்த பவரை வந்து ஆண்கள் எல்லோரும் வந்து தவறான முறையில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் லிவ்ஸ் தெரின் டெலாமன் ஸோ இந்த ட்ராகன் அப்படின்ற இவர் வந்து இவரோட மேட்னஸால் அந்த உலகத்தையே வந்து அழிச்சிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிராகன் வந்து திரும்ப ரீபான் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்ம ஹீரோயினான மொரையனுக்கு தெரிய வருது ஸோ மொரையன் அப்படின்ற இவங்க வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஏய் செடாயின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இவங்களால அந்த ஒன் பவரை யூஸ் பண்ணி மேஜிக் பண்ண முடியும் ஸோ இந்த டிராகன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ரீபான் ஆயிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்ட முறைன் அந்த டிராகனை தேடி அலையிறாங்க ஸோ டூர் ரிபருக்கு இவங்க போகிறாங்க ஸோ அங்கே அஞ்சு பேர் வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து ட்ராகனை இருக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க பிலீவ் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு பேரையும் வந்து ஒயிட் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே போய்ட்டு இவங்க எய் செட்ஸ் மூலமாக வந்து இவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அந்த ட்ராகனை வந்து இவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ போகிற வழியில் இவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படின்றதான் வந்து இந்த மூணு எபிசோட்ஸில் வந்து நமக்கு காட்டியிருக்காங்க ஸோ இந்த முதல் மூணு எபிசோட்ஸ் பார்த்ததில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த சீரீஸ் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபி இந்த சீரீஸில் வேறு லெவலில் இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ் லொக்கேஷன்ஸு அந்த சிஜி வாக் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தளவுக்கு விஷுவலி ஸ்டன்னிங் அப்புடின்றத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வந்து ஒரு ஃபேண்டசி சீரீஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அது சினிமோட்டோகிராஃபி தான் அது இந்த சீரீஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸோ இந்த சீரியஸோட ஒரு மிகப்பெரிய பேக் போனாக வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் அண்ட் பல இடங்களில் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த சீனை பயங்கரமாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கும் ஸோ இந்த மூணு எபிசோட்லேயுமே வந்து மூணு த்ரில்லிங்கான சீன் இருக்குது அந்த த்ரில்லிங்கான சீன்ஸை வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே தூக்கி காட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த சீரிஸ் பொறுத்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையாலுமே வேறு லெவல் பண்ண போது அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக காஸ்டிங் பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டர்ஸோட முகங்கள் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பரிச்சயமான முகங்கள் சிங்கிளாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொசமோன் பைக்கோட அந்த ஃபேஸ் அப்புன்றது வந்து அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது ஏன்னா வந்து அவங்களோட நிறைய படங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க இந்த ஒரு சீரீஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க ஸோ அது உண்மையிலுமே வந்து இவங்களுக்கு பயங்கரமாக செட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸரான அல்வரை மோட்டை வந்து இந்த சீரீஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு ஸோ இவரோட அந்த என்ட்ரி சீனே வந்து உண்மையாலுமே வேற லெவலில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த காஸ்டிங் கரெக்டாக பொருத்த இருக்கா அப்புடின்னு கேட்டிங்கன்னால் அது வந்து என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஸோ அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ் பார்த்து தான் நமக்கு இந்த கேரக்டருக்கு இந்த காஸ்டிங் வந்து கரெக்டாக சூட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி தான் கேரக்டர் டெவலப்மெண்ட் பொறுத்த அளவுக்கும் இந்த மூணு எபிசோட்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது பட் இப்போ வர பார்த்தப்போ எனக்கு பெருசாக எந்த ஒரு கேரக்டர் கூடையும் வந்து அந்தளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இன்னுமே ஏற்படல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ மீது இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்த்துட்டு இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அண்ட் ஆக்டிங் வைஸ் யாரையும் வந்து பெருசாக குறையெல்லாம் சொல்ல முடியாது எல்லோருமே அவங்களுடைய ரோலை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த எபிசோட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதையும் ஃபைனலைஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த முதல் மூணு எபிசோடில் எனக்கு பட்டது இந்த பேஸ் ஸோ இந்த மூணு எபிசோட்ஸுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு பெரிய லேக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லிங்கான சீன் இருக்குது அது பயங்கரமாக இருந்தது அதே மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்து இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ ஒருவேளை வந்து அவங்க இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்துக்கிற டைமாக அப்படின்றத வந்து இப்போதைக்கு என்னால் ஃபைனலைஸ் பண்ண முடியல பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த பேஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இங்கே இருக்குது ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத வச்சு அதையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முதல் மூணு எபிசோட் பொறுத்தளவுக்கு இந்த சீரிஸை வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த சீரீஸை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து தனியாக உருவாகட்டும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆல்ரெடி வந்து ஸ்டாண்டர்டைஸான ஒரு சீரீஸ் அந்த சீரீஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து இந்த சீரிஸோட கிரியேட்டரோ ஆர் ப்ரொடியூசராக தெரியல ஸோ அவரே வந்து சொல்லியிருக்காரு இது அடுத்த கேம் ஆஃப் த்ரோன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னை பொறுத்தவரை அடுத்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்குலாம் இந்த சீரீஸ் இருக்காது அப்படின்றத வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சீரீஸ் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த என்னுடைய ரேட்டிங் இப்போ வர பார்த்தீங்கன்னா டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீது எபிசோட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க இந்த மூணு எபிசோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமண்டில் மறக்காமல் சொல்லுங்க மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி